ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாசாட்சி மாம். கர்ப்பத்தின் 7வது மாதம் நம் பெண்களுக்கு சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் குழந்தையின் வளர்ச்சி பெரிய பங்கு வகிக்குது. நம்ம இன்னைக்கு பிரெக்னன்சியின் 7வது மாதத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 7வது மாதத்தில் தாயின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், குழந்தையின் வளர்ச்சி, தாயின் உணவு வகைகள், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும். முதல்ல தாயின் உடல் மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். இது கர்ப்பிணிகளின் 3வது ட்ரைமஸ்டர் காலத்தின் ஆரம்பம். இந்த நேரத்தில் குழந்தை வேகமாக வளரும். தாயின் வயிறு குழந்தையின் வளர்ச்சிக்கேற்ப பெருசாக இருக்கும். இதனால் கொஞ்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக கூட இருக்கலாம். வயிற்றில் வளரும் குழந்தையின் உடல் வளர ஆரம்பிப்பதால் தாயின் சிறுநீர் பை மற்றும் கால்களில் அழுத்தம் ஏற்படும். இதனால நீங்க நார்மலா நடக்க சிரமப்படுவீங்க. அடுத்தது வயிற்றில் ஏற்படும் கூடுதல் அழுத்தம் மற்றும் குழந்தையின் எடை அதிகரிப்பதால் தாயின் கீழ் முதுகில் வலி இருக்கும். இதனால் சில நேரங்கள்ல உங்களுக்கு மனநிலை மாற்றங்கள் கூட ஏற்படலாம். கர்ப்பப்பை தசைகள் நீள்வதால் அடிக்கடி சுருக்கங்கள் மற்றும் வயிற்று பிடிப்புகள் ஏற்படும். உடல் மாற்றங்களால் குளிர்காலத்திலும் கூட உங்க பாடி ஹீட்டா இருக்கும். இதனால் நீங்க சில நேரங்களில் வியர்வை மற்றும் மூச்சு திணறலை அனுபவிக்கலாம். அடுத்தது தாயின் உடலோட மையப்பகுதி வளர்ந்து வரும் குழந்தையுடன் கீழ்நோக்கிய திசைக்கு மாறுது. அதோடு கர்ப்பப்பையின் அழுத்தம் காரணமாக அடிக்கடி யூரின் போக நேரிடும். சில கர்ப்பிணி தாய்களுக்கு இந்த மாதத்தில் இரத்த சோகை, மூல நோய், வயிறு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், அடிக்கடி நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்றில் பிடிப்பும் ஏற்படலாம். அடுத்தது 7வது மாதத்தில் குழந்தையின் வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். இந்த நேரத்தில் குழந்தை முழுமையாக உருவாகி இருக்கும். ஆனால் அதோட எல்லா உறுப்புகளும் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சி இருக்காது. எல்லா உறுப்புகளும் முழுமையாக செயல்படாது. நுரையீரல், சிறுநீரகங்கள் உருவாகும். ஆனால் சிறுநீரகங்கள் குழந்தை பிறப்புக்கு பிறகுதான் செயல்படும். இந்த டைம்ல குழந்தை கிட்டத்தட்ட எல்லா இடத்தையும் எடுத்துக்கும். அதோட பெருமூளை புரணியும் வளர்ச்சி அடையும். இப்போ குழந்தையின் நீளம் 38 சென்டிமீட்டர் மற்றும் குழந்தையின் எடை சுமார் 1 கிலோ இருக்கும். இது மட்டும் இல்லாம குழந்தையின் மூளை மற்றும் நரம்பு மண்டலம் செயல்பட ஆரம்பிக்குது. குழந்தையின் கண் இமைகள் மெதுவா திறக்க ஆரம்பிக்கும். இப்போ குழந்தை என்னெல்லாம் செய்யும்னு பாத்தீங்கன்னா, ஒளி வர்ற திசையை நோக்கி தன் தலையை திருப்ப முடியும், சத்தத்தை கேட்க முடியும், குழந்தைக்கு தகுந்த வெப்பத்தை கொடுத்த பூனை முடிகள் உதிர ஆரம்பிக்கும், குழந்தையின் நாக்கில் வெவ்வேறு சுவைகளை வேறுபடுத்தக்கூடிய சுவை மொட்டுக்கள் அதிகமாக உருவாகும், ஜீரணப்பாதை வேலை செய்ய ஆரம்பிக்கும், எலும்புகள் வலிமை அடைய தொடங்கும். 7வது மாதத்தில் குழந்தை அடிக்கடி உதைக்கும் மற்றும் கை கால்களை நீட்டும். இந்த நேரத்தில் என்ன உணவு எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். குழந்தை வளர்ச்சியை மேம்படுத்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை உணவில் சேர்க்க வேண்டும். குழந்தையின் அறிவாற்றலை வளர்க்கும் காலம் இது. அதனால் முட்டை, கடல் உணவு, அக்ரூட் பருப்புகள் சேர்த்து கொள்ள வேண்டும். இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கீரை, முட்டை, இறைச்சி, பச்சை காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவில் உப்பு அதிகம் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். சிப்ஸ், ஊறுகாய் போன்றவை தவிர்க்க வேண்டும். இதனால் கால் கை வீக்கத்தை தவிர்க்கலாம். அடுத்தது பிரெக்னன்சியில் 7th மந்த் என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம். வாக்கிங், யோகா போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நேரம் ஒரே இடத்தில் நிற்பதையோ உட்காருவதையோ தவிர்க்க வேண்டும். உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். அதே போல நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உடல் வெப்பநிலை அதிகரிப்பதால் அதிக வியர்வை ஏற்படும். இதனால் பருத்தி உடைகளை யூஸ் பண்ணுங்க. அதாவது காட்டன் சம்பந்தப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும். RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறவங்க உங்க ஹீமோக்ளோபின் அளவை சரிபார்க்கணும். அடுத்தது 7வது மாதத்துல கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். புகைப்பிடித்தல் மற்றும் ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது. புகைப்பிடிப்பவர் பக்கத்திலேயே போகக்கூடாது. இந்த புகை உங்களையும் குழந்தையையும் பாதிக்கும். கனமான பொருட்களை தூக்கக்கூடாது. ஏன்னா இது வயிற்றுக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால கருவின் வளர்ச்சியை பாதிக்கும்.
அதிக சவுண்ட தவிர்க்கணும். குழந்தைக்கு காது முழுசா உருவாகி இருக்கும். இப்போ அதிக சவுண்ட் குழந்தையை திடுக்கிட வைக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நம்புறேன். ஏழாவது மாசத்துல கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம யாஸ் அக்ஷிமாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல் பிரெக்னன்சி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்காக தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.